சமீபத்தில் தம்பிராமையா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அப்போ வந்து நிறைய நடிகர்களுடைய புகைப்படம் எடுத்து காட்டுறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய அந்த புகைப்படம் வருது, அதை பற்றி சொல்லுங்க அப்படின்னோடனே, சூப்பர் ஸ்டார் அப்படின்ன உடனே இந்தியாவுக்கு ஞாபகம் வரும் ஒரு மனிதர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது ரஜினிகாந்த் அவர்கள் தான். அதாங்க சூப்பர் ஸ்டார்னால் சும்மாலாம் கிடையாதுங்க. அதாவது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா தமிழ்னா தமிழில் பேசுவார், இங்கிலீஷ்னா இங்கிலீஷில் பேசுவார், கன்னடம்னா கன்னடத்தில் பேசுவார், தெலுங்குனா தெலுங்கில் பேசுவார், ஹிந்தினா ஹிந்தியில் பேசுவார், மராட்டினா மராட்டியில் பேசுவார். அவருக்கு எல்லா லாங்குவேஜும் தெரியும், எல்லா லாங்குவேஜ்லையும் நடிச்சிருக்கார். இந்தியா முழுவதும் அவருக்கு எல்லாரையும் தெரியும். அவரைனா எல்லாருக்குமே பிடிக்கும், அவர் தாங்க சூப்பர் ஸ்டாரு, அதுக்கெல்லாம் வந்து விவாதமே பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொல்லிவிட்டு, அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் லால் சலாம் படத்தில் அவர் கூட இப்போ சமீபத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னை பேச விட்டு அவர் வந்து அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டு இருப்பாருங்க. அதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் நான் உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னா, முக்கியமான விஷயம் இது தம்பிராமையை சொல்கிறாரு. இப்போ ஜெயிலர் படம் 72 வயசுங்கிறாங்க, கலெக்ஷன் வந்து கொட்டிக்கிட்டு இருக்குது, இதை யாரும் என்ன கூட முடியல அந்தளவு வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு காரணம் இவருடைய மனசுங்க, இவருடைய மனசுக்காக வந்துகிட்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் கூட நெருங்கி பழகிறவங்க எல்லாமே அதான் சொல்கிறாங்க, ஒரு பாசிட்டிவிட்டின் மொத்த உருவம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவர் அந்த சொன்ன விதயங்கள்லாம் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்குங்கிறத ஷேர் பண்ணுறோம்.